தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாடு பயணம் குறித்து இபிஎஸ் விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாடு பயணம் குறித்து இபிஎஸ் விமர்சனம் செய்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. அதிமுக ஆட்சியின் ஊழல்களை மறைக்க இபிஎஸ்இன் வீண் விமர்சனம் என தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தி. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுக ஆட்சியினுடைய ஊழல்களை மறைக்க எடப்பாடி பழனிசாமி இப்படி அறிக்கை கொடுத்திருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கின்றார். முதலமைச்சரினுடைய இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் முதலமைச்சருடைய இந்த முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய பயணம் என்பது இந்த சுற்றுலா போல அமைந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலே அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு நீண்ட அறிக்கையை விளக்கத்தையும் கொடுத்திருக்கின்றார். அதிலே முதலீடுகளை ஈர்க்க போகிறாரா அல்லது முதலீடு செய்ய போகிறாரா என்றெல்லாம் எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் நலனிற்காக 9 நாள் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருடைய பயணத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அறிக்கை அமைந்திருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக நிதியமைச்சர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஸ்டெர்லைட் போராட்ட குழுவினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 பேரை காக்கை குருவிகள் போல சுட்டு தள்ளிவிட்டு நான் டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று தன்னுடைய அறிக்கையிலே அவர் விமர்சித்திருக்கிறார். முதலீடு என்றால் தனக்கு கிடைக்கும் ஊழல் பணம் மட்டுமே என அகராதியில் புதிய அர்த்தம் கண்டுபிடித்த பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான முதலீடுகளை பெறப்போகும் முதலமைச்சர் மீது அவதூறு பேசுகிறார் என்றும் தன்னுடைய அறிக்கையிலே அவர் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த முதலமைச்சருடைய பயணம் என்பது எதற்காக, அதில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற பெரிய விஷயங்களும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஜனவரி 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விட செல்லும் முன்பு துபாய் போன போது எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், எவ்வளவு முதலீடுகள் கொண்டுவரப்பட்டது என்பதையும் தமிழக முதலமைச்சர் பட்டியலிட்டு விளக்கியுள்ளார் என்பதையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். எனவே இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு பயணத்தினை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே எதிர்கட்சி தலைவர் பேசி அறிக்கை வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இரு முன்னாள் அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்யப்பட்டு விட்டது எனவும், அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளில் மட்டுமல்ல திரு பழனிசாமியின் ஊழல் மீதும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும், நீதிமன்ற படிக்கட்டுகளை எண்ண வேண்டியவர்கள் தங்கள் ஆட்சியின் ஊழலை மறைக்க இதுபோன்று அவதூறு பரப்பும் வேலைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் எனவும் அமைச்சர் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.